ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் டிவி நேயர்களுக்கு, காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், முக்கியமான சத்தியங்களை ஆண்டவர் போதிக்கும் போதெல்லாம் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எழுப்புதலை குறித்து நாம் படித்து கொண்டே வருகிறோம், ஜெபித்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலும், சபையின் வாழ்விலும், பட்டணத்தின் வாழ்விலும், தேசத்தின் வாழ்விலும் ஒரு மறுரூபத்தை கொண்டு வர வேண்டும். தேசம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். எப்படியாயினும் இந்தியாவில் வருகிற எழுப்புதல் கொஞ்ச காலம் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த எழுப்புதல் இருக்க வேண்டும். காரணம், இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகை இப்பொழுது சீனாவில் இருக்கிற ஜனத்தொகையை விட அதிகமாகிவிட்டது. ஏராளமான ஜனங்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தேசத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும், சபை கூட்டப்பட வேண்டும், ஜனங்கள் பரிசுத்தப்பட வேண்டும், ஜனங்கள் கண்ணீரோடு அழுகையோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் கடைசி காலத்திலே ஊற்றப்படுவார், ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், வாலிபர்கள், மூப்பர்கள் எல்லா மக்களும் சந்திக்கப்படுவார்கள். ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஊக்கமான ஒரு அபிஷேகம் இந்த கடைசி நாட்களில் மக்கள் மேல் வர வேண்டும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அந்த எழுப்புதலை நாம் காண வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 23:2 நாம் வாசிக்கும்போது, மத்தேயு 23:2, வேத பார்கரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆசனத்தில் உட்காருவது, இன்றைக்கு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எழுப்புதல் வர வேண்டுமானால் மாய்மாலங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் கண்டித்து பேசின ஒரு பொருள் இருக்குமானால் அது மாய்மாலம். மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார விரும்புகிறார்கள். அவர்கள் அநேக காரியங்களை போதிக்கிறார்கள், அவர்களோ அந்த போதனையின்படி செய்யாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய உபதேசம் சரியாயிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்கிறதில்லை. பிரசங்கம் சரியாக இருக்கலாம், வாழ்க்கை சரியில்லாமல் போய்விடுகிறது. எழுப்புதல் வர வேண்டுமானால் எங்கே நமக்கு முதலிடம் கிடைக்கும் என்று சொல்லி முதலிடத்தை தேடுகிற மக்களாக இருக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு போனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் நீ கீழே போய் உட்கார், உன்னை அழைத்தவன் உன்னை கண்டு உன்னை கனப்படுத்த மேலே கொண்டு வருவான், இல்லாவிட்டால் மேலே உட்கார்ந்த நீ கீழே கனவீனப்படுத்தப்பட்டவனாய் கீழே போக வேண்டியிருக்கும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு எங்கே முக்கிய இடம் கிடைக்கும்? சில நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஊழியர்கள் கூட்டங்களில் ஊழியர்கள் உட்கார்றதுக்கு முதல் சீட்டு
ஒரு 10 பேருக்கு போட்டிருப்பாங்க, ரெண்டாவது ஆட்கள் உட்காருவதற்கு ஒரு 10, மூணாவது லைனில் இன்னொரு 10. ஏன்னா முதல் லைன்லே எல்லாருக்கும் போடுறதுக்கு அங்கே இடம் இருக்காது. அங்கே அதை ஒழுங்குபடுத்துகிறவர்களுக்கு ரொம்ப பயம். என்ன பயம்? ஒரு பெரிய ஊழியரை ரெண்டாவது லைனில் போய் உட்கார வச்சிடக்கூடாது, அவருக்கு முதல் லைனை கொடுக்கணும். அவருக்கு முதல் லைன் கொடுக்கலைன்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டுருவார்னு சொல்லி நினைக்கிற காலமாக இருக்கிறது. நம்ம முதல் லைனில் உட்கார்ந்தாலும் சரி, முன்னால் கடைசி லைனில் நம்ம உட்கார்ந்தாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்தும்போது ஆண்டவருக்குள் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருப்பது தான் முக்கியமே தவிர எந்த இடத்தில் உட்காருகிறோம் என்பது முக்கியமல்ல. ரெண்டாவது நாம் பார்க்கும்போது 5வது வசனத்தை பார்க்கும்போது, தங்கள் கிரியையெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துக்களில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். மாய்மாலக்காரர்கள் எதை விரும்புகிறார்கள்? விருந்துக்களில் முதலிடம், சந்தை வழிகளிலே வந்தனம், மக்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்வது. இப்பொழுதும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நம்ம போனால் நம்மளை மதிக்கணும்னா ஒரு அங்கி மேலே போட்டு ஒரு கயிறை கட்டிக்கிட்டு போனால் நம்மளை மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. இல்லாட்டா ஒரு பிஷப் மாதிரி நம்ம போனால் தான் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். உலகம் அதைத்தான் விரும்புகிறது. உலகத்தில் அப்படிப்பட்ட மதிப்புகளை மக்கள் தேடுகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான ஊழியக்காரர் மதிப்பு மற்றவர்களிடத்திலிருந்து வரும் என்று எதிர்பார்க்காமல் ஆண்டவரிடத்திலிருந்து மாத்திரம் நமக்கு கனம் வரணும், மகிமை வரணுமே தவிர நாமே நம்மை மகிமைப்படுத்தி கொள்ள இவைகளை விரும்பக்கூடாது. விரும்பினால் ஆண்டவருடைய மெய்யான ஆசீர்வாதம் இருக்க முடியாது. கீழே நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது ரபி என்று அழைக்கப்படுவது, குருக்கள் என்று அழைக்கப்படுவது, ஃபாதர் என்று அழைக்கப்படுவது, இவைகளெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இயேசு வாழ்ந்த நாட்களில் அப்படிப்பட்ட இந்த அந்தஸ்துகளெல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு பிற்காலத்தில் இவைகளெல்லாம் வரும் என்று தெரிந்துதான் அந்த இடத்தில் தீர்க்க தரிசனமாக அவர் உரைக்கிறதை நாம் காண முடியும். இந்த நாட்களிலும் கூட ஒரு தாழ்மையான ஒரு அனுபவத்தை அடைய வேண்டும். நாம் இப்படிப்பட்ட பெருமைகளை தேடிக்கொண்டு போவோமே ஆனால், இப்படிப்பட்ட பட்டம் பதவிகளை விரும்புவோமே ஆனால், வந்தனங்களை விரும்புவோமே ஆனால், மக்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் எழுப்புதல் வராது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் சகோதரர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் ஊழியக்காரனாய் மாற வேண்டும், ஒரு வேலைக்காரனாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த நாட்களில் தேவை. இதை தவிர மற்ற காரியங்களில் நாம் ஈடுபடுவது
நம்முடைய எழுப்புதலுக்கு தடையாயிருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை மற்றவர்கள் நம்மை சொல்லி கூப்பிடலாம், ஆனால் நாமே அதை விரும்பி போட்டுக்கொள்வதும் நம்முடைய பெயர்களுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ பல காரியங்களை போட்டுக்கொண்டு நம்ம இந்த உலகத்தில் பெரியவர்களாய் காண்பிக்க விரும்புவது தான் எழுப்புதலுக்கு தடையாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் சரி, மூப்பர்களாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை முக்கியப்படுத்துவது சரியல்ல. ஆண்டவரை முக்கியப்படுத்துவதும் அவருக்கு மகிமை செலுத்துவதும் அவருக்கு கனம் செலுத்துவதுமே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். இல்லாவிட்டால் எழுப்புதல் வருவது கடினம். இந்த கடைசி காலத்தில் எல்லாருமே தங்களுக்கு முன்பு டாக்டர் பட்டம் போட வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு பிஷப் பட்டம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ரைட் ரெவரன் என்று சொல்லப்படுகிற பட்டம், இல்லாவிட்டால் கார்டினல் என்று சொல்லப்படுவது, இவைகளெல்லாம் இந்த நாட்களில் ஏராளம் பெருகி போய்விட்டது. இந்த பட்டங்களை கொடுப்பதற்கு ஆட்கள் இப்பொழுது பெருகியிருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த பட்டங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிற இந்த பட்டமெல்லாம் எனக்கு போஸ்ட்லேயே வரும். அந்த போஸ்ட்டை திரும்ப அனுப்பி வைத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மதிப்பதற்காக சிலர் நம்முடைய ஸ்தாபனங்களில் நமக்கு கொடுக்கலாம், அது பெறுவது பெரிதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அதை விரும்பி அதற்கு பின்னாலே போவது தான் எழுப்புதலுக்கு தடை வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை குறித்து கவனமாயிருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். 13 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மாயக்காரராய வேத பாருகிறே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. அடுத்த வசனம், மாயக்காரராகிய வேத பாருகிறே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜபம், விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். அடுத்த வசனம், மாயக்காரராகிய வேத பாருகிறே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள். மாயக்காரராகிய வேத பாருகர் பரிசேயர் சில மனிதர்களுக்கு ஸ்ட்ராங்காக போதிக்கிறார்கள், அன்பு இல்லை, தாழ்மை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, இரக்கம் இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போகணும்னா அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று கண்டித்து பேசி அன்பு, தாழ்மை, பொறுமை, இரக்கம் இதெல்லாம் விட்டுட்டு அவர்களை குற்றப்படுத்தி தங்களை நியாயப்படுத்தி மற்றவர்களை அவமதிக்கிற கூட்டமாக இருக்கிற மாயக்காரர்களை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் போதகர்களாக இருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் இதை செய் அதை செய்யாது என்று சொல்லுகிறது. அதை செய்யாதவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த பிரமாணத்தை கை கொள்ளக்கூடிய கிருபையையும் பரிசுத்தாவியின் பலத்தையும் அன்பையும் காண்பிக்கிறதில்லை. பல சட்ட திட்டங்களை போடுவார்கள். முடிய மொட்டையாக தான் வெட்டணும், மருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது,
உன் ட்ரெஸ் எல்லாம் வெண்மையாக தான் இருக்கணும். உனக்கு நீ திருமணம் பண்ணக்கூடாது. திருமணம்லாம் நல்ல காரியம் இல்லை. திருமணம் பண்ணாத வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை. இப்படியெல்லாம் மனுஷ காரியங்களை வீணாய் போதிக்கிற மக்கள் ஏராளம், சபைகள் ஏராளம். வெண்மையான ஆடையை உடுத்தினால் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் அது ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தாது. நம்மை பரிசுத்தப்படுத்துவது இயேசுவின் இரத்தம், ஆவியானவர், வசனம். இவைகள் தான் நாளுக்கு நாள் நம்மை பரிசுத்தப்படுத்துமே தவிர வெளியில் உடுத்துகிற ஆடைகள் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது. காவி ஆடைகளை உடுத்தி சன்னியாசியைப் போல மாறிவிட்டால் பரலோகம் போய்விட முடியுமா? முடியாது. மக்களுக்கு கடினமான உபதேசங்களை போதித்து அவர்களும் கை கொள்ள மாட்டார்கள், பரலோகத்தில் பிரவேசிக்க மற்ற மக்களையும் விடமாட்டார்கள். அவர்கள் எப்போ குற்ற உணர்வினாலேயே இருந்து விடுவார்கள். பயங்கரமான லீகலிஸ்டிக் வியூஸ் உடைய மக்கள் இருக்கிறார்கள். சட்டத்திட்டங்கள், பாரம்பரியங்கள், இவைகளை வைத்து வாழ்க்கை நடத்துவது தவறு. ரெண்டாவது, நீண்ட ஜபம் பண்ணுவது. மைமாலக்காரர்கள் நீண்ட ஜபம் பண்ணுவார்கள். தனி ஜபமோ அறையை பூட்டி கொண்டு ரகசியமாய் ஜபிப்பதோ இல்லை, நீண்ட ஜபத்தை செய்து, நீண்ட ஜபம் செய்து விதவையின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். விதவையின் வீடுகள், கணவன் இல்லாத வீடுகளிலே போய் ஜபம் பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன்னு சொல்லி அநேக தவறுகளை செய்து விடுகிற மக்களை பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு ஊழியர் என்னிடத்தில் வந்தார். ரெண்டு கிட்னிகளும் பழுதடைந்து போய்விட்டது. அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறார், ஐயா என் ரெண்டு கிட்னியும் போயிட்டு என் வாழ்க்கையில் 8 வருஷமாக ஒரு விதவியோடு எனக்கு தொடர்பு இருந்தது. ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும். இப்படி ரகசியத்தில் பாவம் செய்து வெளியிலே ஊழியர்களாக திரிந்து கொண்டிருக்கிறது வேதனைக்குரிய காரியம். அவருடைய பெயர் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானுடைய பெயர் அவருக்கு இருந்தது, ஆனால் பரிசுத்தம் இல்லை. வாழ்க்கையில் போராட்டத்துக்குள்ளும் ரகசிய பாவங்களுக்குள்ளும் போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்து இரக்கம் செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. அடுத்தபடியாக, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக மாற்றும்படி பூமியையும் சமுத்திரத்தையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கின பின்பு அவனை நரகத்தின் மகனாக இரட்டிப்பாய் மாற்றி விடுகிறீர்கள். அப்படியானால் கடல் கடந்து போய் பூமியெங்கும் புறப்பட்டு போய் மனுஷர்களை சீச்சராக்காமல் வெறும் மார்க்கத்தானாக மாற்றுகிற மக்கள் ஏராளம். அப்படிப்பட்ட மக்களை அப்படி மார்க்கத்தானாக மாற்றிவிட்டால் அவன் நரகத்துக்கு இரட்டிப்பான பங்கை அடைவான். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யாமல் வருகிற மக்களை சீஷத்துவத்துக்குள் கொண்டு போகிற அனுபவம் உடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது நாம் வாசிக்கும்போது 16 வசனத்தை வாசிப்போம். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் அணினால் அதனாலே ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் அண்ணால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் மைமாலக்காரர்கள் குருடருக்கு வழிகாட்டும் குருடர்கள்.
பார்வையற்ற ஒரு மனிதன் இன்னொரு பார்வையற்ற மனிதனை நடத்தி செல்வது கடினம். சில நேரத்தில் பார்வையற்றவர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக போவார்கள், ஆனால் மிகவும் கடினம். முன்னால் போகிற ஆள் ஒரு பள்ளத்தில் விழுந்தால் பின்னால் வருகிறவர்கள் பள்ளத்தில் விழுவார்கள். மாய்மாலக்காரர்கள், வேதப்பார்கள், பரிசேயர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று தெரியலை. தேவாலயம் முக்கியமா, அதில் வாசம் பண்ணுகிற தேவன் முக்கியமா, அல்லாவிட்டால் அங்கே இருக்கிற பொன் முக்கியமா, காணிக்கை முக்கியமா, அல்லாவிட்டால் பலிபீடம் முக்கியமா, எது முக்கியம்? அவர்கள் காணிக்கையை தான் முக்கியப்படுத்துவார்கள் தவிர பலிபீடம் அதை பரிசுத்தப்படுத்துமே அதை முக்கியப்படுத்துவதில்லை. மாய்மாலக்காரர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாது. முக்கியம் இல்லாததற்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமானதை விட்டுவிடுவார். வானத்தின் பேரில், பூமியின் பேரில் சத்தியம் பண்ணுவார்கள். வானத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, பூமி அவருடைய பாதபடி. அதனால் உங்கள் வாழ்க்கையில் தெய்வத்துக்கு பயந்து நடக்கணுமே தவிர பொன்னையும் வெள்ளியையும் முக்கியப்படுத்துவது உண்மையான வாழ்க்கை அல்ல. உண்மையான வாழ்க்கை என்பது எது முக்கியமோ அதை கவனித்து முக்கியமானதை செய்தால் ஆசீர்வாதமாயிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். 24-25 வசனத்தை வாசிப்போம். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதப்பாரு பரிசேயரை உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ரெண்டு காரியங்களை இங்கே பார்க்கிறோம். கொசுவுக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குவார்கள். பாவம் பாவம்தான், அது சின்ன பாவமோ அது பெரிய பாவமோ, பாவம் பாவம்தான். சில நேரத்தில் சின்ன சின்ன காரியங்களிலே கவனமாயிருப்பார்கள். ஒற்றத்திலாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்துவார்கள். வெந்தயம், சீரகம், ஒற்றத்திலாம் இதெல்லாம் வீட்டு தோட்டத்திலே விளைகிறவைகள், கொஞ்சம் விளைகிறவைகள், அதை எடுத்து அதில் தசமபாகம் கொடுப்பார்கள். பெரிய விளைச்சல்கள், நிறைய வயல்கள் மூட்டை மூட்டையாக வருகிறவைகளிலே அவர்கள் ஒன்று செலுத்த மாட்டார்கள். கொசுவுக்கு வடிகட்டி சின்ன சின்ன காரியங்கள் அதில் கவனமாக இருப்பாங்க. பெரிய தவறுகளை துணிகரமாய் செய்வார்கள். கொசுவுக்கு வடிகட்டுறது தப்பல்ல, ஆனால் ஒட்டகத்தை விழுங்கி சாகிறது அதை விட மோசமானது. பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு, பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாக்குகிறது முக்கியமானது அல்ல. அப்படின்னா அர்த்தம், ஆண்டவர் வீட்டில் உள்ள பாத்திரங்களை நாம் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் கண்டிப்பாக சுத்தமாக்கணும். இந்த சரீரமாகிய பாத்திரத்தில் உட்புறம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில் மரித்ததே, இரத்தம் சிந்தினது, உயிரோடு எழுந்ததின் ரகசியமே மனிதனுடைய இச்சைகள், மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கைகள், இதை பரிசுத்தப்படுத்தணும். இல்லாட்டால் பழைய ஏற்பாட்டில் அநேக சட்டத்திட்டங்கள் இருந்தது, அதை விட இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் ஆழமானது, மேன்மையானது, ஸ்டாண்டர்ட் அதிகமானது. அதை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர், உயிர்த்தெழுதலின் வல்லமை, கிருபை இவைகளைத்தான் ஆண்டவர் கொடுத்து
உன் வாழ்க்கையின் அந்தரங்க சுத்தமாக இருக்கணும், சிந்தை சுத்தமாக இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும், பேச்சு சுத்தமாக இருக்கணும். அதான் எழுப்புதலை கொண்டு வரும். வெளிப்படையாக நம்மளை பார்க்குறதுக்கு பரிசுத்தமாக தெரியும், ஆனால் அந்தரங்கத்தில் உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்த்து ஆவலான நம்மை அவர் இதிலெல்லாம் சுத்திகரிக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்களை பார்த்து சர்ப்பங்களை, விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர் சொல்லுகிறார். 33 வாசிப்போம். 33, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அவங்கள பார்த்து ஆண்டவர் வேதனைப்பட்டு, சர்ப்பங்களே, விரியம்பாம்பு குட்டிகளே, விஷம் நிறைந்தவர்களே, வெளியில் அமைதியாக தெரியுது, ஆனால் நீங்கள் சர்ப்பங்கள், விரியன் பாம்பு குட்டிகள், உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுகளை செய்து உன் வாழ்க்கை வாழ்ந்து கெட்டுப்போகக்கூடாது. அவர் கடினமாய் பேசுகிறார். ஆனால் அதே அதிகாரத்தில் எருசலேமுக்கு வரும்போது, எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் கூட்டி சேர்க்குமா? அப்போல எத்தனையோ முறை உன்னை கூட்டி சேர்க்க நான் விரும்பினேன் என்று சொல்லுகிறார். ஒரு முறை எருசலேமை பார்த்து, நீ சந்திக்கும் காலத்தை அறியாமல் போய்விட்டாயே, கண்ணீர் வடித்தார். மனம் திரும்பாத பட்டணங்களை குறித்தும் மனிதர்களை குறித்தும் கரிசனையோடு இருக்கிற ஆண்டவரும் உள்ளத்தை அறிந்து மாய்மாலத்தை மாற்றி கர்த்தருக்காக வாழும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். மாய்மாலமான வாழ்க்கையை மாற்றி பரிசேயர் வேத பார்க்கிறதைப் போல வாழாதபடி உம்மை பின்பற்றும் சீஷர்களாக வாழ உதவி செய்யும். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். மாய்மாலமாகிய பாவத்தை எல்லாரையும் விட்டு எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தை கேட்ட நீங்கள் யாவரும் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். எழுப்புதலை காண்போம். ஆண்டவர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.